கொலம்பியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கொலம்பியன் கவர்மெண்ட் இவர் எப்படியாவது கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவரை கைது பண்ணா எங்க நாட்டு ஜெயில தான் போடணும்னு அமெரிக்காவும் சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் சொன்ன பதில் பொத்தினி நில்லி ஓரம். அவர் யாருன்னா பாப்லோ எஸ்கோபார். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட், பெரிய பார்ட்டி ஹால், அதுக்குள்ள பார், போர் அடிச்சா விளையாடுறதுக்கு எல்லா விதமான இன்டோர் கேம்ஸ், இதெல்லாத்தையும் கேட்ட உடனே நான் ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல பத்தி பேச போறேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் கிடையாது. இது ஒரு ஜெயில். பாப்லோ எஸ்கோபார் தனக்கு தானே கட்டிக்கிட்ட ஒரு ஜெயில். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கொலம்பியன் கவர்மெண்ட்டும் இவரை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, இவரோட நிக்நேம் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிங் ஆஃப் கொகைன். அப்போ இருந்த உலக பணக்காரங்கள இவரும் ஒருத்தர். இவர்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிற பணத்தை பண்டல் பண்றதுக்காக வாரத்துக்கு $1,000 ரப்பர் பேண்ட் மட்டுமே வாங்கியிருக்காங்க. பாப்லோ எஸ்கோபார் கொகைன் கடத்தி தான் இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே வந்து கொலம்பியன் கவர்மெண்ட் கிட்ட அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டே கிடையாது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பாப்லோ எஸ்கோபார் எப்படியாவது கொலம்பியாவுக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்காரு. ஆனா குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி பிரச்சனை பண்ணதுல ஒரு மக்ஷாட் எடுத்திருப்பாங்க. அந்த மக்ஷாட் யூஎஸ் கவர்மெண்ட் கொலம்பியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இவர் வந்து கொக்கைன் கடத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு, இவர் வந்து நல்லவர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதனால வந்து ரொம்ப விரக்தியும் ரொம்ப கோபம் அடைஞ்ச எஸ்கோபார் அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. ஏன் கனவுலியாடா மண்ணலி கொட்டுறீங்க அப்படின்னு காண்டான எஸ்கோபார் அந்த மக்ஷாட்டை வெளியிட்டவரை கொன்னுறாரு. இந்த டைம்ல தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லுது, எங்க நாட்டுக்கு கொக்கைன் கடத்துற, அதாவது உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு கொக்கைன் கடத்துற எல்லாரையுமே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களை வந்து யூஎஸ்ல இருக்கிற ஜெயில தான் போடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த சட்டத்தை வந்து அப்ப இருந்த கவர்மெண்ட்டை ஏத்துக்குச்சு. இதனால ரொம்ப கடுப்பான எஸ்கோபார் அடுத்த வர பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்கிறவர்கிட்ட போயிட்டு இந்த சட்டத்தை வந்து ஏத்துக்காதீங்க, நான் வந்து நான் சொல்றபடி எல்லாம் செய்யுங்க, இல்லனா கொளுத்தி குளமணிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து இதெல்லாம் கிடையாது, நான் வந்து கொலம்பியாவை காப்பாற்ற போறேன், நேர்மையா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எஸ்கோபார் அவரையும் பாப்லோ எஸ்கோபார் அவரை கொன்னதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் அவரோட பொசிஷன்ல வராரு. மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. இவர்கிட்டயும் போயிட்டு பாப்லோ எஸ்கோபார் இந்த மாதிரி இந்த சட்டத்தெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவனை கொன்ன பத்தியா, அதுக்கும் சேர்த்து உன்னை பழி வாங்குவோண்டா, உன்னை பிடிச்சி ஒரு நெசுக்கு நெசுக்கு நெசுக்கிட வேண்டான்னு சொல்றாரு. இதனால ரொம்ப காண்டான பாப்லோ எஸ்கோபார் பெரிய பாமா தயாரிச்சு இவர் போகக்கூடிய, அதாவது அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய இவர் போகக்கூடிய அந்த பிளைன்ல வந்து வைக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி. ஆனா இதை யூஎஸ் கவர்மெண்ட் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாத்திடுறாங்க. இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரை வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் பாம்பு வைக்கிறது, நிறைய போலீஸுங்களை கொலை பண்றதுமான அவருடைய வயலன்ஸான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பணம், அவருக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா எவிடன்ஸுமே வந்து த பேலஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது கொலம்பியன் கவர்மெண்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த டைமில் எஸ்கோபார் M19 அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து கொலம்பியாவில் இருந்துச்சு. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த பேலஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அவரோட அகென்ஸ்டாக இருந்த எல்லா எவிடன்ஸுமே வந்து அழிச்சிடுறாரு. இல்லை நீங்கள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் துரத்திட்டு இருந்தீங்கன்னா நான் இதே மாதிரி பாம் வைக்கிறதும் அங்கங்கே போலீஸுங்களை கொலை பண்ணுறதுமா பண்ணிக்கிட்டே பண்ணுறாரு. எந்த அளவுக்கு பாப்லோ எஸ்கோபார் பிரசிடென்ட்டை பயமுத்தி வச்சுருந்தாருன்னா, நாளைக்கு விடிஞ்சால் எங்கே ஒன்றால் பாம் வெடிக்கும், அது வந்து பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட வெடிக்கும், கொலம்பியாவில் யாருமே வந்து நிம்மதியாகவும் தைரியமாகவும் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமையை பாப்லோ எஸ்கோபார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அங்கே ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து சிவில் வார் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பிரசிடென்ட் பாப்லோ எஸ்கோபார் சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறார். பாப்லோ எஸ்கோபார் என்ன சொல்றாருன்னா, நான் சரண்டர் ஆயிடுறேன், ஆனா எனக்கான ஜெயில நானே கட்டிப்பேன், அதுக்கான இடத்தையும் பார்த்து வச்சிட்டேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர்மியோ போலீஸோ வந்து ஜெயில் பக்கத்திலே வரக்கூடாது, நானும் வந்து வெளியே எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிரசிடென்ட்டும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாரு. அமெரிக்கன் கவர்மெண்டாலையும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபார் ரொம்ப ஜாலியா அந்த ஜெயில இருந்துகிட்டு ரொம்ப அழகா வந்து அவருடைய கொக்கைன் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவர் அந்த ஜெயில இருந்தா தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை வருது. அது ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல நார்கோஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்கு, அதை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கொலம்பியன் கவர்மெண்ட்டும் பாப்லோ எஸ்கோபாரை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, அதுல இருந்து பாப்லோ எஸ்கோபார் எப்படிலாம் தப்பிச்சாரு, கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலா நார்கோஸ் சீரிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமோ இல்லை நல்ல வந்து ஒரு வெப்சீரிஸை பற்றியோ கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.
பண்ணுவாங்க.